இனி ஆயிரம் யூனிட் மின்சாரம் இலவசம் நெசவாளர்களுக்கு ஹாப்பி நியூஸ் சொன்ன தமிழக அரசு மின் கட்டணம் திடீர் மாற்றம் செய்யப்படுமா எத்தனை யூனிட் வந்து மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் தமிழக அரசு என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டன என்பது இப்போ ப்ரீஃபாக பார்க்கலாம் மார்க்கமா ஸ்கிப் பாருங்க பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் துறை பற்றி பல்வேறு முக்கிய சலுகைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிறது பட் நான் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோவங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் குறிப்பாக வீடுகளுக்கு நூறு யூனிட் வரை மின்சாரம் இலவசமாக வழங்கப்பட்டு வராங்க அதே போன்று இப்போ குறிப்பிட்ட நபர்களுக்கு முன்னூறு நூறு யூனிட் அப்படின்னும் இலவசமாக வழங்கப்பட்டு வராங்க அது எந்த நபர்களுக்கு என்பது தற்போது பார்க்கலாம் கைத்தறி விசைத்தறி உற்பத்தியாளருக்கு ஆயிரம் யூனிட் மின்சாரம் இலவசமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தமிழகத்தில் கைத்தறி விசைத்தறி உற்பத்தியாளர்களுக்கு மின் கட்டணம் சலுகை மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமுலாகி உள்ளது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் விசைத்தறிக்கு மூணு நிலையான மின் கட்டணம் ஒரே நிலையான மாற்றம் செய்து ஒரு யூனிட்டிற்கு எழுபது பைசா மட்டுமே உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் விசைத்தறி நெசவாளர்களுக்கு இலவசம் மின்சாரம் ஏழ்நூறு யூனிட்டாக இருந்த நிலையில் தற்போது ஆயிரம் யூனிட்டாக உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு க அவர்கள் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டனர் அதாவது விசைத்தறி நெசவாளர்களுக்கு ஏழ்நூறு யூனிட் வரைக்கும் தான் இலவசமாக மின்சாரம் வழங்கப்பட்டாங்க ஆனால் தற்போது வந்து ஆயிரம் யூனிட் வரைக்கும் இலவசமாக மின்சாரம் விநியோகம் செய்யப்படும்ன தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் அவர்களுக்கு மட்டும் அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று கைத்தறி நெசவாளர்களுக்கு இரநூறு யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது முன்னூறு யூனிட்டாக உயர்த்தியும் தமிழக அரசு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஈரோடு இடைத்தேர்தல் காரணமாக ஒத்தி வைத்திருந்த அறிவிப்புகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது இதனால் இவர்களுக்கு மட்டும்தான் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் மற்ற நபர்களுக்கு கட்டாயம் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படாது அதே போன்று தமிழகத்தில் வீடுகளுக்கு இரண்டு மாதம் ஒரு முறை மின் மின்கட்டணம் செலுத்தப்பட்டு வராங்க ஆனால் கூடிய விரைவில் மாதம் மாதம் மின்கட்டணம் செலுத்தப்படும் முறை நடைமுறைக்கு கொண்டு வரப்படும்ன தற்போது ஒரு புதிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை மின்கட்டணம் செலுத்துவதனால அதிகமான மின்கட்டணம் வந்து செலுத்தப்படுவதாக மக்கள் வந்து குற்றம் சாட்டி அதனால மாத மாதம் மின் கட்டணம் செலுத்தப்பட்டால் தமிழகத்தில் மின் கட்டணம் கட்டாயம் குறைய தொடங்கும் கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டாலும் மாதம் மாதம் கட்டணம் எடுக்கும் முறை வந்து நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டால் மீண்டும் தமிழகத்தில் மின் கட்டணம் குறைக்கப்படும் நன்றி வணக்கம்